அதோட நாட்டுல இந்த தொழிலதிபருக்கு சொல்ல தாங்க முடியலப்பா. எப்படி ஸோ இப்போ வந்து ரெண்டு வெங்காயம் நீட்டு வகையில் இப்படி கட் பண்ணியிருக்கேன். ஸோ ரஃபாக சும்மா கட் பண்ணிக்கோங்க. அந்த வெங்காயத்தை நான் இதில் போட்டுருக்கேன். அப்புறம் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன், நல்லா பழமான தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ். அதையும் நான் இதில் போட்டுட்டு ரெண்டு பச்சை மிளகாய் நீட்டு நீட்டு இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி ஸ்பிட்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீட்டு வகையில் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். ஸோ நான் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன். கால் ஸ்பூனும் கொஞ்சம் ஸோ இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். நான் ஒரு ஹீப் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். காரம் வந்து உங்களுடைய காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நான் ஒரு ஃபுல் ஹீப் ஒரு ஹாஃப் ஹீப் போட்டிருக்கேன். இதை நம்ம மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உப்பு நான் தேவையான அளவு போட்டுடுறேன். போட்டுட்டு சும்மா லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க, ரொம்ப வேணாம். லைட்டாக தண்ணி விட்டு நல்லா கையிலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மொமெண்ட்டில் நீங்கள் காரம் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் காரம் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் ஆட் பண்ணுறேன்னா ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு. லைட்டாக கறி விட்டு நல்லா பரட்டிக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம விசில் போட்டு வேக வைக்க போகிறோம். ஸோ மட்டன்னா யூஸ்வலாக வந்து உங்கள் குக்கருக்கும் நீங்கள் வாங்குகிற மட்டன் டைப்புக்கும் ஏற்ற மாதிரி விசில் டிஃபர் ஆகும். ஸோ மேக்ஸிமம் 6 to 7 விசில்ஸ் இல்லை மட்டன் ஃபுல்லாக குக் ஆகுற வரைக்கும் போட்டு உள்ளே வச்சுருங்க. நான் வந்து இது போட்டிருக்கேன், கேஸ்கெட் போட்டு விசில் போட்டு ஃபுல் ஸ்பீடில் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஃபுல்லாக குக் ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு மற்ற ப்ரொசீஜர் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் 11 விசில் விட்டேன், பிகாஸ் மீட் வந்து நல்லா குக் ஆகணும் அப்படின்றதுக்காக 11 விசில் விட்டு குக்கர் மீட் வந்து நல்லா குக் ஆகி ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன், நல்லா காஞ்சிடுச்சு. நான் வந்து ஒரு 6 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆயில் ஊற்றுறேன். 6 to 7 உங்களுக்கு ஆயில் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக ஊற்றிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ என்ன நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ நான் வந்துட்டு ஒரு 1 ஸ்பூன் கிட்ட சோம்பு ஆட் பண்ணுறேன். சோம்பு வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை சாரி கட்டம் சாரி கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். சாரி ஸோ பொரிஞ்சதுக்கப்புறம் இதை குக் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே கொட்டிடாதீங்க, மேலே செதுரும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து லைட்டாக மூடி போட்டு வேக வைக்க போறோம். தண்ணி நல்லா சுண்டி அந்த எண்ணெய் நல்லா மேல வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இன்டர்வல்ஸில் சும்மா ஓப்பன் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணி விட்டேன். இந்த மாதிரி வந்து நல்லா வந்து தண்ணியெல்லாம் சுண்டி ஆயில் ஃபுல்லாக செப்பரேட் ஆகிடுச்சு, கிரேவி நல்லா குக் ஆகி வந்துடுச்சு. ஸோ திஸ் இஸ் த கன்சிஸ்டன்சி. உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டேன், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ ஃபைனலாக நான் வந்துட்டு கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கிட போகிறேன்.
போட்டு